இன்றைய வீடியோவில் நாங்கள் நீர் பனிக்கட்டியாகும் போது அது ஏன் நீரின் மேற்பரப்புக்கு மேல் வந்து மிதக்கிறது, அது தொடர்பான பின்னணி விடயங்களை இன்று நாங்கள் நோக்குவோம். பொதுவாக எந்த ஒரு பொருளினதும் வெப்பநிலையை நாங்கள் அதிகரிக்கும் பொழுது அது விரிவடைவதனால் அதனுடைய கனளவு அதிகரிக்கிறது. இது சாதாரணமாக நீர் தவிர்ந்த எல்லா பதார்த்தங்களுக்கும் இதனை நாங்கள் பார்க்க முடியும். அதேவேளை பி சமன் எம் என்கிற பி என்னும் ஒரு சமன்பாட்டை நாங்கள் சாதாரணமாக எமது பௌதிகவியல் பாடங்களில் பயன்படுத்துகின்றோம். இங்கு கன அளவு அதிகரிப்பதனால் அடர்த்தி குறைவடை, எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதற்கு விகித சமனாக கன அளவு அதிகரிக்கிறது, ஆனால் அடர்த்தியானது குறைவடைகின்றது. வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது கன அளவு அதற்கு விகித சமனாக அதிகரிக்கிறது, ஆனால் அடர்த்தி குறைவடைகின்றது. இதனை நாங்கள் மறுதலையாக சொல்லும் பொழுது வெப்பநிலை குறைவடையும் பொழுது கன அளவு ஒரு பொருளின் கன அளவு குறைவடையும், ஆனால் அடர்த்தியானது அதிகரிக்கும். இதனை நாங்கள் ஒரு ஆரம்ப விடயமாக வைத்துக்கொண்டு நீரின் விடயத்துக்கு வருவோம். நீரை பொறுத்தவரைக்கும் நீர் வெப்பநிலையுடன் காண்பிக்கும் அடர்த்தி கன அளவு தொடர்பான விடயங்கள் ஏனைய பொருட்களிலிருந்து சற்று வித்தியாசப்படுகிறது. அதனை நாங்கள் இவ்வாறு ஒரு வரைவு மூலமாக விளக்க முடியும். அடர்த்தி வெப்பநிலை என்பவற்றுக்கிடையிலான வரைவை நாங்கள் வரையும் பொழுது நீரிற்கான வரைவு இவ்வாறு அமைகின்றது. இங்கு உச்ச புள்ளியாக காணப்படுவது 4 பகைசியலா. இதனை நாங்கள் இப்போது நோக்குவோம். வெப்பநிலை குறைவடையும் பொழுது இங்கு நீரினுடைய அடர்த்தி அதிகரித்து கொண்டு செல்கிறது. வெப்பநிலை குறைவடையும் போது நீரின் அடர்த்தி அதிகரித்து கொண்டு செல்கிறது. எதுவரைக்கும் அதிகரித்து கொண்டு செல்கிறது என்று பார்த்தால் இங்கு 4 பாயசி வரைக்கும் நீரினுடைய அடர்த்தி அதிகரித்து கொண்டு செல்கிறது. 4 பாயசி வரைக்கும் வெப்பநிலை குறைவடைந்து கொண்டு செல்கிறது. 4 பாயசிக்கு பின்னர் பெரும் வெப்பநிலை குறைவடையும் பொழுது அடர்த்தி அதற்கு சமாந்தரமாக குறைவடைகின்றது. இங்குதான் நீரானது பனிக்கட்டியாக மாறுகின்றது. இங்கு நீர் பனிக்கட்டியாக மாறும் பொழுது அதனுடைய அடர்த்தி குறைவடைவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. சாதாரணமாக ஒரு நீர்நிலை ஒன்றில் இவ்வாறு நீருடைய மேற்பரப்பாக கருதி கொள்ளுங்கள், இது நீருடைய அடிப்புறமாக கருதி கொள்வோம். இங்கு இவ்வாறு நீர் காணப்படுகிறது. பொதுவாக எப்பொழுதும் நீருடைய அடிப்புறத்தில் அமுக்கம் அதிகமாகவும் இருள் அதிகமாகவும் குளிர் அதிகமாகவும் காணப்படும். எனவே இங்கு வெப்பநிலை குறைவாக காணப்படுகின்றபடியினால் நீர்பரப்பில் காணப்படக்கூடிய நீர் மூலக்கூறுகள் உறைந்து பனிக்கட்டியாக மாறுகின்றன. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பனிக்கட்டியாக மாறும்போது நீரினுடைய அடர்த்தி குறைவடைவதனால் இந்த பனிக்கட்டி சாளகங்கள் மிதந்து கொண்டு நீரின் மேற்பரப்பை வந்தடையும். எனவே இங்கு நீரின் மேற்பரப்புக்கு பனிக்கட்டி சாளகங்கள் வரும் பொழுது அந்த இடத்தில் ஏற்கனவே காணப்பட்ட நீர் மூலக்கூறுகள் கீழ் நோக்கி அசைகின்ற பின்னர் மேற்பரப்புக்கு வந்த பனிக்கட்டி இங்கு காணப்படக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி மெல்ல 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 அது உருக ஆரம்பிக்கும். இதன்போது அதனுடைய அடர்த்தி படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதேவேளை இதற்கு பகரமாக கீழே வந்த நீர் மூலக்கூறுகள் இங்கு வெப்பநிலை குறைவு என்பதனால் மெல்ல 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 உறைய ஆரம்பித்து இதனுடைய கன அளவு அதிகரித்து அடர்த்தி குறைவடைகின்றது. எனவே இந்த பனிக்கட்டி மீண்டும் மேல் நோக்கி அசைய ஏற்கனவே இங்கு அடர்த்தி அதிகரித்து காணப்பட்ட நீர் மூலக்கூறுகள் மெல்ல 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 கீழ் நோக்கி அசைகின்றன. இவ்வாறு நீர் மூலக்கூறுகள் ஒரு மேற்காவுகை ஓட்டம் போன்று அசைவதனால் நீரின் அடிப்பரப்பானது எப்பொழுதும் திரவமாக காணப்படுவதுடன் நீரின் மேற்பரப்பானது திண்மமாக காணப்படும், அதாவது பனிக்கட்டிகள் குறைந்து காணப்படும். இங்கு பனிக்கட்டுகள் உருவாகியதுதான் தாமதம், உடனே அவை அடர்த்தி குறைவு காரணமாக மேல் நோக்கி அசைந்து சென்றுவிடும். அதை ஈடு செய்வதற்காக மேலே காணப்பட்ட நீர் மூலக்கூறுகள் கீழ் நோக்கி வரும். எனவே இங்கு தொடர்ச்சியாக திரவ நிலையிலான நீர் மூலக்கூறுகள் காணப்படும், மேற்புறத்தில் திண்ம நிலையிலான பனிக்கட்டி சாளகம் காணப்படும். எனவே கீழ்ப்புறத்தில் வாழக்கூடிய உயிரங்கிகள் தொடர்ச்சியாக தமது பிழைத்தலை இங்கு மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது.